அன்சாரி பூச்சோங், பூச்சோங்னு ஒரு ஏரியா இருக்கு போல இருக்குது மலேசியாவில். அவர் கேட்குறாரு, ஒவ்வொரு ஃபர்லுக்கும் ஒரு மாற்று அல்லது சலுகை இருக்கும். உதாரணமாக ஜும்மா தொழுகை தவறி போனால் லுஹர் தொழுது கொள்ளலாம், அசர் தவறி போனால் பிறகு தனியாக தொழுது கொள்ளலாம். அதுபோல் பெருநாள் தொழுகை ஃபர்ல் என்று சொல்கிறோம், அது தவறி போனால் என்ன செய்வது அப்படின்னு கேட்குறார். இதில் வந்து ஒவ்வொரு தொழுகைக்கும் மாற்று இருக்குங்கிறாங்கல்ல, மாற்று இருக்குங்கிறது விஷயம் ஒரு பொதுவாக சரியான கருத்து கிடையாது. ஜும்மாவுக்கு மாற்று இருக்குது, ஜும்மா தவறினால் லுஹர் தொழுகிறாங்க, அது மாற்று இருக்குது. சரி, மற்ற தொழுகைகள் தவறிடுச்சின்னு சொன்னால் அந்த தொழுகையுடைய நேரம் தவறி போயிடுச்சுங்கிறீங்களா, ஜமாத் தவறி விட்டுதுங்கிறீங்களா? ஜமாத் தான் ஒருத்தருக்கு தவறி போகும். லோக அசருடைய ஜமாத்தை அவர் மிஸ் பண்ணிட்டார். ஜமாத்து தவறிட்டால் தொழுகையை தவறி விட்டதுன்னு வராது. தொழுகைக்குரிய வக்தி இருக்கிற வரைக்கும் அந்த அசர் தொழுகலாம். சூரியன் மறைகிற வரைக்கும் அசர் தொழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவருக்கு. அப்போ சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி அவர் தொழுதாரையானால் அது மாற்றுன்னு கிடையாது, தவறி போச்சுன்னு கிடையாது, உரிய நேரத்தில் தான் தொழுகிறார். அதே நேரத்தில் அசர் தொழுகையை வந்து நீங்கள் மகரிபு வரைக்கும் நீங்கள் தொழுவாமல் இருந்துட்டீங்க, அசர் தொழ வேண்டிய நேரத்தை தொழுவில் சாயந்தரம் 7 மணிக்கு தான் பார்க்குறீங்க அசர் தொழுவான்னு தெரியுது. இப்போ அதனுடைய நிலைமை என்னென்று கேட்டால், வேண்டுமென்று நீங்கள் விட்டுருந்தீங்க என்று சொன்னால் திருப்பி தொழுகிற விஷயம் கிடையாது, கலாச்சார விஷயம் கிடையாது. மறதியாக விட்டுட்டோம் என்று சொன்னால் அந்த விட்ட தொழுகை நம்ம என்ன செய்யலாம், தொழுவலாம். தொழுகையை பொறுத்தவரை தொழுகைக்கு எப்படி சொல்லப்படுதுன்னு கேட்டால், இன்ன சொல்லாத்த காணத்தலல் மூவின கிதாபு மௌக்கூத்தா. தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை, நேரம் தான் முக்கியம். நோன்புன்னு ஒரு கடமை எல்லாம் ஆக்கியிருக்கிறான், அதுக்கு மாதம் முக்கியம் கிடையாது. மாதத்தில் தான் வைக்கணும், முடியாட்டி வேறு மாதம் வைக்கலான்னு இருக்கல, ரமலான் மாதம் நோன்பு வைக்கணும். ஆனாலும் முடியவில்லை என்று சொன்னால், பயணத்தில் இருந்தால், நோயாளியாக இருந்தால் வேறு ஒரு நாளில் வைத்து கொள்ளலாம்னு கொஞ்சம் அந்த நேரத்தில் நமக்கு சலுகை காட்டப்படுகிறது. தொழுகையை பொறுத்த வரைக்கும் நேரத்தெலாம் நீ தொழுவணும். தண்ணி இல்லாட்டி ஒழு டைம் செஞ்சாச்சும் தொழுதுக்க, உட்கார முடியாட்டி படுத்தாவது தொழுதுக. தொழுகைக்கு வந்து நேரம் அவசியம்னு வந்துருச்சு. நேரம் அவசியம்னா என்ன ஆகுதுன்னா, தொழுகை தவறி போனால் அது மாற்றே கிடையாது. தொழுகை கலாவாச்சின்னு சொன்னால் என்ன செய்யுது, தௌபா செஞ்சு அல்லாட்ட அழுது பாவ மன்னிப்பு தான் கேட்கணும். ஒரு தொழுகையை வந்து வேணும்னே விட்டுட்டீங்க, மறதி தூக்கத்தில் விட்டால் கிடையாது. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டைம் போனது தெரியல, அப்படி பார்த்தா டைம் வருது. இது வந்து மறதியாக விட்டுட்டோம், மறதியாக விட்டோம் என்று சொன்னால் அப்போ உடனே அந்த தொழுகையை தொழுதுடலாம். அல்லது ஒருத்தர் வந்து இப்போ தொழுகையுடைய சட்டமே தெரியாமல் இப்போ தான் ஒரு கொள்கை விளங்கி மார்க்கத்தை கடைப்பிடிக்க நினைக்கிறார், அப்போ நம்ம 5 வருஷம் தொழுகையில் 5 வருஷம் தொழுகை தொழுவணுமானா, தொழில் தேவையில்லை. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், 19வது சூராவில் 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹலஃப மிம்பாதி இம் ஹலஃபுன் அல்லாஹு சலாத். தொழுகையை பாழாக்கிய ஒரு கூட்டம் பிற்காலத்தில் உருவாவார்கள். ஒத்தபோ ஷஹவாத், மனோயிச்சியவர்கள் பின்பற்றுவார்கள். இப்போ சௌஃப எல்கோன கையா, அவர்கள் வந்து நரகத்தை தான் அடைவார்கள் என்று சொல்லிட்டு, இல்லாமன் தாப, தௌபா செஞ்சவனை தவிர, தௌபா தான் அதுக்கு. நீங்கள் பல வருஷம் பல மாதங்கள் தொழுகை விட்டுட்டீங்கன்னு சொன்னால், இறைவா இனி நான் கரெக்டாக தொழுதுருவேன், நேரத்துக்கு தொழுதுருவேன், ஆனால் இதுவரைக்கும் செஞ்சதுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு தௌபா செஞ்சுக்கிட்டு அதை செய்வதுதான் பரிகாரம் என்று 19வது சூராவில் 59, 60 வசனங்களில் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அப்போ தொழுகையை பாழாக்கியவர்கள் நரகத்தை அடைவார்கள், தௌபா செஞ்சவங்களே தவிர, திருப்பி தொழுதவங்களே தவிரன்னு அல்லாஹ் சொல்லலை. இல்லாமல் தாப தௌபா செஞ்சவங்களை தவிரன்னு சொல்கிறான். அதனால் நீங்கள் தொழுகையை வந்து வேணும்ன்றே நீங்கள் விட்டிருந்தீர்களையானால், தெரிஞ்சே விட்டிருந்தீர்களையானால், பல மாதங்கள் தொழுகை விட்டிருந்தாலும் சரி, பல வக்துகளை விட்டிருந்தாலும் சரி, இன்றைக்கி திருந்துவதாக முடிவெடுத்து என்ன செய்யணும், இனி நான் விடமாட்டேன் என்று தௌபா செஞ்சு மன்னிப்பு கேட்டுவிட்டு இனி கரெக்டாக நடந்துக்கிறணும். இதை புரிஞ்சு கொள்வதாக இருந்தால், உதாரணமாக இப்போ மாதவிடாய் நேரத்தில் வந்து பெண்கள் வந்து தொழவும் மாட்டாங்க, நோன்பும் வைக்க மாட்டாங்க, நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குறோம், மார்க்கத்தில் உள்ள சட்டம்தான் அது. அதே நேரத்தில் வந்து மாதவிடாய காலத்தில் விட்ட நோன்பை பின்னாடி வைக்கணும், மாதவிடாய காலத்தில் விட்ட தொழுகை வைக்கக்கூடாது. அப்போ நேரம் முக்கியம் வழங்குதா? நோன்பை பொறுத்த வரைக்கும் இப்போ வைக்க முடியாது, அப்போ வைண்டல்ல மாற்றி வச்சிட்றான். தொழுகையை பொறுத்த வரைக்கும் உனக்கு தொழுக வேண்டிய அந்த நாளில் உனக்கு தொழுகிறதுக்கு உடல் ரீதியாக நீங்கள் சுத்தமற்ற நிலையில் இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு தொழுகை இல்லை. தொழுகை இல்லை என்ற காரணத்தினால் தூய்மை அடைந்த பிறகு அந்த 3 நாள் 5 நாள் தொழுகை தொழணுமாண்டா, தொழக்கூடாது, தொழக்கூடாது, தொழுவதற்கு அனுமதியே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து நேரம் தவறி போச்சு, நேரத்தில் வந்து தொழக்கூடிய நேரத்தில் நீங்கள் தொழக்கூடிய தன்மையில் நீங்கள் இருக்கவில்லை. இதை பற்றி ஆயிஷா நாயகி சொல்லும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நோமர்பி கதாயி சௌமி, மாதவிடாய் நேரத்தில் நோன்பை கலா செய்யுமாறு எங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருந்தது, ஓலா நோமர்பி கலாயி சலாத், தொழுகையை கலா செய்யுமாறு எங்களுக்கு கட்டளையிடப்படவில்லை அப்படின்னு ஆயிஷா நாயகி அறிவிக்கிற ஒரு ஹதீஸு முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிற இடம்பெற்று இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து
ரசூல் சல்லா அலிஸ்னா செய்தனால் ஒரு பிரயாணத்தில் போகிறாங்க. பிரயாணத்தில் போகும்போது கொஞ்சம் ரொம்ப டயர்டானவனு இடத்துல படுக்கிறாங்க. எழுப்புறதுக்கெல்லாம் ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு தான் படுக்கிறாங்க. பிலாலை அவரும் சேர்ந்து தூங்கிவிட்டார். எப்போ முடிக்கிறாங்கன்னு கேட்டால் சூரியன் வந்து மூஞ்சில் அடிக்கும்போது தான் முடிக்கிறாங்க. அப்போ சுபகத்து போயிடுச்சு. ராத்திரியில் படுக்கிறாங்க, சூரிய வெளிச்சம் வந்து மூஞ்சில் அடிக்கும்போது தான் நாங்கள் முடித்தோன்றாங்க. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, எந்திரிங்கன்னு சொல்லி எந்திரிச்சிட்டு நீங்கள் வந்து மண்ணசிய சலாத்தை என்ன செய்கிறாங்கன்னா வேறு இடத்துல போய் உழு செஞ்சு அந்த சூரியன்லாம் உதிச்ச பிறகு தொழுகிறாங்க. தொழுது சொல்கிறாங்க மண்ணசிய சலாத்தை. தொழுகை ஒருத்தன் மறந்து விட்டான் என்று சொன்னால், தூக்கம் மறதி மாதிரி உள்ளது தான், மறந்து விட்டான் என்று சொன்னால் ஃபொல்லி சல்லிகா இதா தக்கரகா, நினைவு வரும்போது அவர் தொழுது கொள்ளட்டும் அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு வருது. அதனால் தொழுகைக்கு வந்து மாற்று பரிகாரம்லாம் இல்லை. தொழுகைன்னா அது அந்த நேரத்தில் தொழுவாட்டி அவன் அந்த தொழுகை மற தொழுக முடியாது. இதை நினைக்கிறேன்னு பெருநாள் தொழுகையை கேட்குறீங்க. நீ பெருநாள் தொழுகைக்கு மாற்று என்னன்னு கேட்குறீங்க. பெருநாள் தொழுகைக்கு பெருநாள் தொழுகை தான் மாற்று, இன்னொரு மாற்று நமக்கு தரப்படவில்லை. அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே இன்னொரு கேள்வி பதில் கூட நம்ம சொல்லியிருக்கிறோம். சென்ற ஞாயிறு கேள்வியில் நம்ம சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கோம்னு கேட்டால், பெருநாள் தொழுகை நடக்குதா, பெருநாள் தொழுகை முடிஞ்சவுடனே லேட்டாக நிறைய பேர் வருவாங்க. அப்படி வருவார்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், பெருநாள் தொழுகை முடிஞ்சவுடனே அந்த மக்களுக்கு அறிவிக்கணும், பெருநாள் தொழுகை முடிஞ்சிருச்சு, இப்போ உரை நிகழ்த்தப்படுகிறது. உரை முடிந்த பிறகு தாமதமாக வந்த மக்களுக்காக வேண்டி பெருநாள் தொழுகை இங்கே நடத்தப்படும் அப்படின்னு அறிவிப்பு செஞ்சிட்டோம்னா அவங்க லேட்டாக வர்றவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த உரை முடிஞ்சவுடனே அவங்களுக்கு ஒரு தொழுகை, எத்தனை தொழுகைனா நடத்தலாம். தொழுகை வந்து தொழாத மக்கள் வந்தார்கள்னால் எத்தனை தொழுகைனாலும் நடத்தி கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் செஞ்சால் அவங்களுக்கு அதே பெருநாள் தொழுகை கிடச்சி போயிடும். பெருநாள் தொழுகைங்கிறது வந்து சூரியன் உதிக்க உதித்ததில் இருந்து அந்த வக்து ஆரம்பிச்சிட்டாலும் சூரியன் உச்சிக்கு வர்ற வரைக்கும் அந்த வக்து இருக்குது. 10, 11, 12 தொழலான் இருக்குது. அப்போ பெருநாள் தொழுகை தவறிடுச்சின்னு சொன்னால் அவர் ஒரு 4-5 பேரை சேர்த்துக்கிட்டு என்ன செய்யலாம், பெருநாள் தொழுகையை தொழுத்துக்கிறலாம். ஒரு 2 பேர் குறைஞ்சபட்சம் ஜமாத்துக்கு 2 பேர் தானே, 2 பேர் சேர்த்து கூட என்ன செய்யலாம்னா பெருநாள் தொழுகையாகவே தொழுதுடலாம். மாற்று பரிகாரம் இல்லை, பெருநாள் தொழுகையவே அவர் தொழ முடியும். பெருநாள் தொழுகைனா அந்த திடலில் தொழு, அது மட்டும்தான் பெருநாள் தொழுகை, அது சிறப்பு. அது வேறு விஷயம், அது மட்டும்தான் பெருநாள் தொழுகைன்னு கிடையாது. அதை மிஸ் பண்ணவங்களுக்கு என்ன இருக்கிறது, மறுபடி தொழுதுன்னு நினச்சாங்கன்னா அது கடமையான தொழுகை தானே, அதை அவங்க தொழுது கொள்ளலாம்.